உதயன் இப்னு ஐயாதுகளாக நாம் மாற வேண்டும், உமர் இப்னு கத்தாபுகளாக மாற வேண்டும். ஒரு மூசாவாகவும் மூசாவோடு இருந்த ஒரு இளைஞரை பற்றி குர்ஆன் சொல்கிறது, அந்த இளைஞராக நாங்கள் மாற வேண்டும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற இளைஞருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்து பார்க்க வேண்டும். நான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பஹ்ரைனிய இளைஞனை பற்றி அல்ல பஹ்ரைன் நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞனுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தேன். அவருக்கு ஒரு 20 வயதுக்கு மேல் இருக்கும். அவர் ஒரு முடவர். அவருடைய உடம்பில் எந்த உறுப்பும் வேலை செய்வதில்லை. அவருடைய தலையை கூட அவரால் அசைக்க முடியாது. படுக்கையில் தான் அவர் வாழ்கிறார். உடம்பின் எந்த உறுப்பையும் அவரால் அசைக்க முடியாது. ஆனால் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவரது கையிலே ஒரு லேப்டாப் இருக்கு. விரல்களை அவரால் அசைக்க முடியும். உடம்பில் வேறு எந்த உறுப்புகளையும் அவரால் அசைக்க முடியாது, விரல்களை மாத்திரம் அசைக்க முடியும். அதனை வைத்து அவர் 100,000-ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு, யோதிகளுக்கு இஸ்லாத்தின் தூதை முன்வைக்கிறார், தவா செய்கிறார். அவருக்கு மிக விருப்பமான ஒரு ஷேக் சவுதி அரேபியாவில் இருக்கிறார். தனது தந்தையிடம் சொல்லியிருக்கிறார், அந்த ஷேகை நான் பார்க்க வேண்டும், அதற்கு ஒழுங்கு செய்யுங்கள். தந்தை தனது மகனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் நோக்கோடு அந்த சவுதி அரேபியாவை சேர்ந்த ஷேகை அணுகி, எனது மகன் உங்களால் கௌரவப்பட்டவர், உங்களுடைய கருத்துக்களால் போதனைகளால் ஆகர்ஷிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கும் என்னுடைய மகன் தனது வெறும் விரல்களை மாத்திரம் அசைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தீனை உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவரை வந்து பார்த்து விட்டு செல்லுங்கள் என்று கேட்ட போது அந்த ஷேகும் அந்த இளைஞனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அதற்காக சவுதி அரேபியாவில் இருந்து இந்த நாட்டுக்கு வந்து அவரை பார்வையிட்டார். அந்த ஷேக் கேட்கிறார் அந்த இளைஞரிடம், உங்களால் உங்களது கைகளை அசைக்க முடியாது, கால்களை அசைக்க முடியாது, உடம்பின் எந்த உறுப்புகளையும் அசைக்க முடியாது, படுத்த படுக்கையாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தால் என்ன செய்வீர்கள்? ஒரு இளைஞரிடம் கேட்கப்படுற கேள்வி. ஒரு நடக்கக்கூடிய வாய்ப்பை, எழுப்பி நடக்கக்கூடிய வாய்ப்பை தந்தால் என்ன செய்வீர்கள்? அந்த இளைஞர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ் மீது சத்தியமாக ஒவ்வொரு வக்த தொழுகையையும் முதல் சப்பிலிருந்து தொழக்கூடியவனாக நான் இருப்பேன், இதுதான் என்னுடைய ஆசை என்று சொன்னான். ஆனால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிற இந்த கால்களை வைத்து, கைகளை வைத்து, இந்த கண்களை வைத்து, இந்த காதுகளை வைத்து, இந்த உள்ளத்தை வைத்து, இந்த அறிவை வைத்து, இந்த ஆற்றலை வைத்து நான் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கோம்? தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே கலாநிதி பட்டம் பெற்ற ஒரு சகோதரருடைய வாழ்க்கை வரலாற்றை சமரசம் பத்திரிகையிலே நான் சில மாதங்களுக்கு முன்னால் வாசித்தேன். 2 கண்களும் குருடானவர். இப்போது அவர் கலாநிதி பட்டம் பெற்ற ஒரு முனைவர், அதாவது டாக்டர், பிஹெச்டி ஹோல்டர். ஒரு பிஎஸ்சி முடித்த ஒரு பெண் அவருக்கு மனைவியாக அமைந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், இவரை போன்ற ஒரு கணவனை எனது வாழ்க்கை துணையாக பெற்றதை பெருமையாக கருதுகிறேன். தன் 2 கண்களையும் இழந்த நிலையில் பிஹெச்டி பட்டம் வரை பெற்று மனித சமுதாயத்தின் மேம்பாட்டுக்காக உழைப்போர் இவரிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை தான் இங்கு சொல்லி வருகிறேன். 2 கண்களையும் இழந்திருக்கிற உங்களுக்கு அல்லாஹ் திடீரென்று ஏதோ ஒரு காரணத்தால் கண் பார்வை தந்தால் என்ன செய்வீர்கள்? அவர் கிறிஸ்தவ பாடசாலையில் படித்தவர், சாதாரண செக்யூலர் எஜுகேஷன் பெற்றவர், அந்த துறையிலே பிஹெச்டி பட்டத்தை முடித்து இப்போது பேராசிரியராக இருப்பவர். அல்லாஹ் உங்களுக்கு மீண்டும் கண் பார்வை தந்தால் என்ன செய்வீர்கள்? உடனடியாக அல்லாஹ்வுடைய கலாமான அல்குர்ஆனை எடுத்து நான் ஓதுவேன். இதுதான் அவர் சொன்னது. அதுக்குரிய சகோதரர்களே, இளைஞர்களே, யுவதிகளே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் கண் பார்வை தந்திருக்கிறார். குர்ஆன் இறக்கி வரப்பட்ட இந்த ரமலான் மாதத்திலே குர்ஆனை எத்தனை முறை ஓதினோம்? குர்ஆனுடைய ஆயத்துகளை எத்தனை முறை பார்த்தோம்? எத்தனை முறை குர்ஆனுடைய போதனைகளை விளங்கிக் கொள்ள முயற்சி செய்தோம்? கடந்த ஆண்டு ஜாமியா நதீமியா நமது கலாசாலையிலே தேசிய மட்டத்திலே ஒரு கண்காட்சியை நாங்கள் நடத்தினோம், ஒரு எக்ஸிபிஷன்.
அதனுடைய தீமாக இருந்தது the miracles of the holy quran and contributions of muslims to human civilization the scientific miracles of the holy quran and contributions of muslims to human civilization quran உடைய அறிவியல் அற்புதமும் மனித நாகரிகத்துக்கு முஸ்லிம்களின் பங்களிப்பு quran உடைய scientific miracles இதனை காட்சிப்படுத்தும் நோக்கோடு தேசிய மட்டத்திலே நாங்கள் ஒழுங்கு செய்த அந்த கண்காட்சியிலே 100,000 மேற்பட்டவர்கள் அந்த கண்காட்சியை வந்து பார்வையிட்டார்கள் அதில் ஒரு முக்கியமான நிகழ்வை உங்களுக்கு சொல்றேன் ரெண்டு இளைஞர்கள் நமது சமுதாயத்தை சேர்ந்த ரெண்டு இளைஞர்கள் இரண்டு பேரும் கொழும்பு பல்கலைக்கழகத்திலே யூனிவர்சிட்டியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு பேரும் பிறவி கூடர்கள் இரண்டு பேரும் பிறவி கூடர்கள் கண் பார்வை இல்லை அவர்கள் இருவரையும் நாங்கள் கொண்டு வந்து வைத்து நமது நாட்டுக்கு நமது சமுதாயத்துக்கு நமது இளைஞர்களுக்கு நமது யுவதிகளுக்கு ஒரு பெரிய மெசேஜை கொடுத்தோம் அவர்கள் இருவரும் இந்த உடல்கள் வாசிக்கும் எழுத்திலே குர்ஆனை படித்து மிக அற்புதமாக இருவரும் அல் குர்ஆனை ராகமாக திருத்தமாக மிக அழகாக ஓதுகிறார்கள் ரெண்டு கண்களை விளந்து இளைஞர்கள் அல்லாஹ் நமக்கு இவ்வளவு அழகான பார்வையை தந்து குர்ஆனை ஓத தெரியாத எத்தனை இளைஞர்கள் ஓத தெரிந்திருந்தாலும் அதை ஓதாத எத்தனை இளைஞர்கள் ஓதினாலும் அதை திருத்தமாக ஓதாத எத்தனை இளைஞர்கள் அதை ராகமாக ஓதாத இளைஞர்கள் குர்ஆன் இறக்கி வரப்பட்ட இந்த மாதத்திலே இந்த குர்ஆனை சுமக்காத பார்க்காத படிக்காத எத்தனை இளைஞர்கள் அதை பார்க்காவிட்டாலும் படிக்காவிட்டாலும் பரவாயில்லை இந்த குப்பை கூளங்களை கிளறி கொண்டிருக்கின்ற ஆபாசமான விரசமான காட்சிகளை இந்த மனித சமுதாயத்தின் ஒழுக்கத்தை அழித்துக் கொண்டிருக்கிற குட்டிச்சோராக்கிக் கொண்டிருக்கிற சினிமா படங்களை பார்த்து அழிந்து கொண்டிருக்கிற எவ்வளவு யுவதிகளை இளைஞர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் எவ்வளவு அருள் அளித்திருக்கிறார் இந்த அருள்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லாதவர்களாக நன்றி கொள்பவர்களாக கொன்றவர்களாக நாம் இருப்பது எவ்வளவு வேதனைக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் நாம் விழிப்பது மாத்திரமல்ல எல்லோரையும் விழிக்க செய்ய வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே எத்தனை இளைஞர்களை பற்றி நமக்கு கதை சொல்கிறார் என்றால் எமக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை எங்களுக்கு ரோல் மாடல்ஸ் கிடையாது யார் நமது ரோல் மாடல்ஸ் யார் ரோல் மாடல்ஸ் கேளுங்கள் நமது இளைஞர்களிடம் ஒரு ரோல் மாடல் யார் ஒருவர் சொல்லுவார் ஒரு விளையாட்டு வீரன் இன்னொருவர் சொல்லுவார் ஒரு விளையாட்டு வீராங்கனை மற்றொருவர் சொல்லுவார் ஒரு நடிகனை இன்னொருவர் சொல்லுவார் ஒரு நடிகை ஒருவர் சொல்லுவார் ஒரு பாடகனை மற்றொருவர் சொல்லுவார் ஒரு பாடகியை யார் ரோல் மாடல்ஸ் இந்த சின்ன குழந்தைகளிடம் கேளுங்கள் நாம் வளர்க்கிற இந்த குழந்தைகளோட ரோல் மாடல்ஸ் யார்னு கேளுங்கள் இதுதான் கவலையான நிலைமை அடையாள புருஷர்கள் இல்லாத சமூகமாக நாம் மாறி இருக்கிறோம் யார் நமது ரோல் மாடல்ஸ் அர்த்தமில்லாத மனிதர்கள் வாழ்க்கையை குட்டிச்சுவராக்க ஒரு ரோல் மாடல்ஸாக மாறி இருக்கிறார்கள் ஒரு நடிகனை சொல்வார்கள் என்னுடைய அபிமான நடிகர் என்னுடைய அபிமான நடிகை இது உயிருக்குயிரான பாடல் பாடல் அவரை பார்க்காம எனக்கு தூக்கமே போவார்கள் எனது கனவு காதலன் எனது கனவு காதலி என்னுடைய அப்படி இப்படி ஒவ்வொருத்தருடைய இந்த ஓட்டோகிராஃபி எடுத்து பாருங்க இந்த ஜாகிரியத்தை இந்த அநாகரிகத்தை இந்த அசிங்கத்தை நீங்கள் பார்க்கலாம் இது பெருமையாக நினைக்கிறார்கள் நமது வரலாறு நமக்கு 1000,000 ரோல் மாடல்ஸை தந்திருக்கிறது அற்புதமான அடையாள புருஷர்களை தந்திருக்கிறது ஆனால் அவர்கள் நமது அடையாள புருஷர்களாக இல்லை எமது இளைஞர்களுடைய சிகை அலங்காரத்தை பாருங்கள் காலத்துக்கு காலம் வரும் கோலங்களுக்கு பின்னால் எப்படி அழுந்து செல்கிறார்கள் மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே முஸ்லிம்கள் என்ற வகையில் நாம் யாரையும் வெறுப்பதில்லை ஆனால் முஸ்லிம்களை துவம்சம் செய்கின்ற திட்டமிட்டு அழிக்கின்ற முஸ்லிம் குழந்தைகளை சிறார்களை அவருடைய உடல்களை சல்லடையாக்குகின்ற அவரது இரத்தங்களை குடிக்கின்ற மகா பாதக செயலில் ஈடுபடுகின்ற சண்டாளர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகின்ற
பல்தேசிய கம்பெனிகளுடைய அந்த உடல்களை எப்படி ஆசையோடு வாங்கி அணியிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இந்த இஸ்ரவேல் என்ற முறைகேடான மனித உரிமைகளை மீறுகின்ற மனிதாபிமானம் இல்லாத மனிதநேயமற்ற பலஸ்தீன் என்ற அந்த பூமியையே அந்த காசாவையே ஒரு திறந்த சிறைச்சாலையாக மாற்றி 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை பட்டினி சாவுக்கு முகம் கொடுக்க வைத்து அட்டகாசம் புரிகின்ற அந்த சண்டாளர்களுக்கு பணம் கொடுக்கும் உதவும் பல தேசிய மல்டிநேஷனல் கம்பெனிஸுடைய அவர்களுடைய உற்பத்திகளை எவ்வளவு ஆர்வத்தோடு ஆசையோடு எடுத்து அணிகிறோம். அவங்களோட டிஷர்ட், அவங்களோட அவங்களோட பாடங்கள் அதை குடிச்சாதான் வெட்கம் கட்ட ஒரு சமூகம். குறைஞ்சபட்சம் வெட்கம் ரோஷம் மானம் மரியாதை என்று நமது ஊரிலே சொல்வார்கள். அதாவது இருக்கும் ஒரு உணர்ச்சி இல்லையா? நான் போராட்டத்துக்கு உங்களை அழைக்கவில்லை, ஆனால் குறைந்தபட்சம் மானம் மரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் டிக்னிட்டி இருக்க எந்த உணர்வு மற்ற ஒரு இளைஞர் சமுதாயம் தான் நமக்கு மத்தியிலே உருவாகி கொண்டிருக்கிறது. இங்கோ உலகம் போய்கொண்டிருக்கிறது, நாம் ஊத்தைகளுக்கு பின்னால்.